Hi, hello viewers. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கனகாம்பரச்செடி பத்தி பார்க்க போறோம். விதையில இருந்து எப்படி கனகாம்பரச்செடி வளர்க்கிறது and இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எப்படி பராமரிக்கிறதுன்றது எல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. And நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோ அப்லோட் ஆனனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கரணாமரச்செடி பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுல நிறைய கலர் டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஒரு வேளாண் விஞ்ஞானி வந்து புதுச்சேரி சார்ந்தவர் ஒரு 50 வகையான கனகாம்பரச்செடி வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு அவங்க மாநில ஆளுநர் வந்து கிரண்பேடியோட பேரை அவர் வச்சிருக்காரு. அவர் வந்து இதை வந்து காமா கதிர்கள், அதாவது வந்து உங்களுக்கு கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற காமா கதிர்களை வச்சு இந்த பிளான்ட்டை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக அவர் வந்து இந்திய அரசுகிட்டேருந்து விருதுகளும் நிறையா பெற்றிருக்காரு. அதை பற்றின நியூஸும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் நியூஸில் பார்த்தது தான், அந்த நியூஸ் கிளிப்பிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்டு கனகாம்பரம் செடி வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விதைகள் இருக்குல்ல, இந்த விதைகள்லேருந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம லைட்டாக தூவி விட்டால் போதும். ரொம்ப பராமரித்து இதை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கீழே நீங்கள் வைக்கிறதா இருந்தால், நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இதோட மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மணல் கலந்த கலவையாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கை அளவு இல்லை 2 கை அளவு வந்து மாட்டுச்சாண உரமோ இல்லை வெர்மி கம்போஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் செடிக்கு ரொம்ப பூஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கீழே வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உரங்கள் எதுவும் தேவையில்லை. கீழே இருக்கிற சத்துக்களே போதும். இது ரொம்ப அழகாக வரக்கூடியது, எளிமையாக வரக்கூடியது தான். அதுவும் நாங்கள் ஒரு செடி தான் வச்சோம். பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கனகாமரம் வந்து ஒரு நல்ல அடர்த்தியாக நிறைய இடத்துல வளர்ந்துருக்கு. இது வளர்ந்து நமக்கு அந்த விதை வந்து வெடித்து எல்லா இடத்துலையும் செதறி அது அப்படியே பரவிடும். நிறையா கனகாமரம் வரும். ஒரு செடி நீங்கள் வச்சாலே போதும், பக்கத்தில் நீங்கள் வந்து நிறையா கனகாமரம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பார்க்கலாம். அது விதையிலேருந்து வர்றது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து சிகப்பு கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டெல்லி கனகாமரம்னு ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் எல்லோயிஷ் கலரில் இருக்கிற கனகாமரம் வச்சுருக்கேன். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணிலையும் வச்சுருக்கேன், சாதாரணமாக வீட்டு தோட்டத்துலேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்காக நான் வந்து க்ரோ பேக்லேயும் சிலதை எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். இதுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் வந்து அண்டு நம்ம நார்மல் இந்த வாழைப்பழத்தோல்லேருந்து ஒரு ஃபெர்டிலைசர் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபெர்டிலைசர் ஒரு 2-3 டீஸ்பூன் நம்ம போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 கை அளவுக்கு வந்து ஏதாவது உரங்கள் லைட்டாக வந்து நம்ம வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப போதுமான. கீழே வச்சிருக்கீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா சத்து தேவைப்படாது, மண்ணில் இருக்கிறதே எடுத்துக்கும். இருந்தாலும் அப்பயும் நீங்கள் வந்து 1 கை அளவுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக நம்ம தூவி விடும் போது அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் கனகாமரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வீட்டோட லுக்கே அழகாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது பெண்கள் வந்து தலையில் வச்சுப்பாங்க. அண்ட் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது வந்து முன்னாடி கிராமங்களில் தான் அதிகமாக அவைலபிளாக இருந்தது. இப்போ நகரங்கள்லேயும் நிறைய இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் நியர்பை நர்சரிஸ் பாருங்கள். அண்ட் யாருக்காவது தெரிஞ்சவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த விதை வாங்கிக்கோங்க. இது வீட்டில் வளர்த்து பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் கோன் சக்திவேல். ஹாவ் அ ஹாப்பி கோனிங் டே.